அனைத்து உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி ஒரு உப்பு பற்றி ஒரு பாட்டு போட்டிருக்கேன். அதுதான் ஃபஸ்ட் பாட்டுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உப்பை எங்கே வைக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இது அதோட ரெண்டாவது பாட்டு. என்னோடய டைட்டிலில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உப்பை இந்த ரெண்டு இடங்களில் வச்சால் கடன் அடைஞ்சு பணம் பெருகும்னு. அதை பற்றி தான் என்னோடய வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். அப்படியே என்னோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வர்றதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ என்னோடய டைட்டிலில் கொடுத்த மாதிரி பார்க்கலாம். உப்பு, உப்பு எங்கேருந்து கிடைக்குது? உப்பு பால்கடல்லேருந்து கிடைக்குது. பால்கடலில் யார் இருக்கிறாங்க? மகாலட்சுமி இருக்கிறாங்க. ஆமாம், அதனால தான் இந்த உப்பை மகாலட்சுமிக்கு சமமாக நம்ம மதிக்கணும்ன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். எல்லாருமே இதை சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம முன்னோரெலாம். ஓகே, அந்த மகாலட்சுமியை எப்படி நாங்கள் மதிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த உப்புக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அது மாதிரி சாமி, சாமிங்கனாலே கண்டிப்பாக மதிப்பு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சாமி அறையில் இருக்கிற கற்பூரம், திரி, எண்ணெய், திருநூறு, சந்தனம், அதுக்கெல்லாம் எவ்வளோ மதிப்பு கொடுப்போமோ அதே அளவு மதிப்பு இந்த நம்ம கல்லுப்புக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். இருக்கிற ஒரு கிச்சன் வீடியோவில் கல்லுப்பை வந்து பக்கத்துலேயே கையை கட்டுற தூரமாக வச்சு எடுக்கணும், கஷ்டப்படக்கூடாது, எட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலைன்னா கூட கல்லுப்பை நம்ம தலை வணங்கி எடுக்கிற மாதிரி கீழே குனிஞ்சு மதிப்பு கொடுத்து எடுக்கிற மாதிரி வச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு கல்லுப்பு மட்டும் இல்லைங்க, அரிசியையும் இந்த மாதிரி தலை வணங்கி எடுத்தோம்னா நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் எல்லாமே கிச்சன் எல்லாமே ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு படுப்பாங்க எல்லாரும், தெரியுமா? அது ஏன்னு தெரிஞ்சால் நம்ம முன்னோர்கள் வந்து நைட்டில் நம்ம வீட்டை பார்க்க வருவாங்களாம். முன்னோர்கள் மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாய் கூட நைட்டில் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். அதனால தான் நைட்லேயே எல்லாமே எச்சி பாத்திரம் எதுவுமே வைக்காமல் ரொம்ப வாஷ் பண்ணி க்ளீனாக வைப்பாங்க கிச்சனை, பார்த்துருப்பீங்க. அது சில பேரால் முடியாமல் இருக்கும், உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, அது பரவாயில்ல. ஆனால் முடிஞ்சு நம்ம கண்டிப்பாக கிச்சனை நைட்டே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு கல்லுப்பு இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தை எடுத்து கிச்சன் மேடையில் வைக்கணும். அப்படியே பண்ணுவாங்க நிறைய வீட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி இருக்கிற குடம் குறையாமல் தண்ணி நைட்டில் அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கூட சில வீட்டில் நானே பார்த்துருக்கிறேன், ஒரு செம்பில் தண்ணி எடுத்து கிச்சன் மேடையில் வச்சுருவாங்க. அதெல்லாம் இதுக்காகத்தான் வைப்பாங்க. ஏன்னா நைட்டில் மகாலட்சுமி, நம்ம முன்னோர்கள், குலதெய்வம் எல்லாம் நைட்டில் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். அதனால தான் இந்த மாதிரி வைப்பாங்க. அது நமக்கு ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல கல்லுப்பை, அது ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பார்க்கலான்னா பாத்ரூமில், நம்ம குளிக்கிற இடத்துல கல்லுப்பை ஒரு பவுலில் போட்டு, பிளாஸ்டிக் பவுல் இல்லாமல் வேறு ஏதாவது கல்லுப்பு வைக்கிற பவுல் இல்லைன்னா கிளாஸ் பவுலில் போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக குங்குமம், ஒரு துளி மஞ்சள், ஒரு துளி குங்குமம் வச்சு நீங்கள் இந்த கல்லுப்பை பாத்ரூமில் ஏதாவது ஒரு மூலையில் மேலே ஹைட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா பக்கத்தில் எங்கேயாவது வச்சா தண்ணி பட்டுட்டே இருக்கும், கரைஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் ஹைட்டாக ஒரு மூலையில் வச்சுட்டு குளிக்கலாம். குளிக்கும்போது கூட அந்த கல்லுப்பை ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கலாம். நம்ம எதுக்காக குளிக்கிறோம்? டெய்லி அழுக்கெல்லாம் போகணும். அழுக்கு, அழுக்குன்னா என்னது? எதிர்மறை ஆற்றல். நம்ம மனசில் மட்டுமில்ல, உடம்பில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போய் நேர்மறை ஆற்றல் நிறைய பரவணும் நம்ம இதுலன்னா. நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியே போய் நம்ம சுற்றி எப்போவுமே நிறைய நேர்மறை ஆற்றல் பரவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள். நம்ம குளிக்கும்போது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் குளிக்கும்போது அந்த உருப்படி கல்லுப்பை போட்டு குளிக்க சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் எப்போவுமே சண்டை வந்துட்டுருக்கு கணவன் மனைவிக்குள்ளே, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அம்மா பேச்ச கேட்கலை, இதுக்கெல்லாம் நாங்களே தான் ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக, இல்லத்தரசிங்களே. ஏன்னா நம்ம இதை செய்யாத விட்டது நம்ம தப்பு தானே. இனிமேலாவது குளிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு குளிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கடலில் உப்பு தண்ணியில் குளித்த மாதிரி ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க வெளியே போயிட்டு நைட்டில் லேட்டாக வருவாங்க, லேட்டாக வந்ததுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக போயிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வர்ற பழக்கம் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்டே சொல்லிவிடுங்க, ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு குளிங்கன்னு. இல்லைனா அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அவங்க குளிக்கிற தண்ணியில் போட்டு விடுங்க. ஏன்னா அவங்க வெளியே போயிட்டு வரும்போது அந்த அன்டைமில் வரும்போது நிறைய காற்று கருப்பு கெட்டது எல்லாம் அவங்க கூட வந்துடும். இப்படி குளிக்கிறதுனால
வீட்டில் இருக்கிற யாருக்குமோ அவங்களுக்குமோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக இது நடக்கும். அது மட்டும் குழந்தைங்க எப்போவுமே மந்தமாக, ஒரு சோம்பறித்தனமாக, சுறுசுறுப்பு இல்லாமல், நல்லா படிக்க மாட்டேன்றாங்க, மூதேவி அடைஞ்ச மாதிரி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நிறைய எதிர்மறை ஆற்றல் தான். அவங்க குளிக்கும்போது கூட இந்த கல்லுப்பை நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். பசங்க நல்லா படிப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நீங்கள் சொல்கிற பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஒரு இடம் சொல்லிட்டேன். நான் என்ன ஒரு இடத்துல எங்கே கல்லுப்பை வைக்கலான்னா, நம்ம வீட்டு மூளை இருக்கு இல்லையா, வடகிழக்கு ஈசானி மூளை. ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வடகிழக்கு ஈசானி மூலையை பற்றி, எவ்வளோ பவர்ஃபுல்லானது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய இடம்னு. அந்த இடத்துல தாங்க இப்போ திரும்பவும் சொல்கிறேன், வடகிழக்கு மூலையில் வைக்க முடியலைன்னா நீங்கள் தென்மேற்கு மூலையில் கூட வைக்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி பவுலில், கண்ணாடி பவுல் கிடைக்கலனாலும் மண் பாத்திரம் கிடைக்கும், சொப்பு சாமான், பசங்க விளையாடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன மண் பாத்திரம், அதில் கூட நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக உப்பை போட்டு அது மேலே ஒரு கற்பூரம், பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக மஞ்சளும் போட்டு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் அந்த மூலையில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நிறைய எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டை தேடி வரும். மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வீட்லேயே இருப்பாங்க. நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும், செல்வம் நிறைய கிடைக்கும் நமக்கு, பணம் நிறைய பெருகும், கடனெல்லாம் அடைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், பசங்க நல்ல ஒரு நல்ல பழக்க வழக்கங்களோடு படிக்கிற பசங்களாகவும், சோம்பேறித்தனம் இல்லாத பசங்களாகவும் வளர்கிறதுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் கல்லுப்பை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் குளிக்கும்போது கொஞ்சமாக தயிர் எடுத்து முகத்தில் உடம்பில் தடவிட்டு குளிச்சு பாருங்கள். தயிரும் ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நம்மளுக்கு கொடுக்கும். எதிர்மறை ஆற்றலெல்லாம் நம்ம விட்டு போயிட்டு நல்ல நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறதுக்கு இல்லத்தரசிகள் கையில் தான் இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வழிமுறையெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெண்டு இடத்துலையும் எப்போ கல்லுப்பை வைக்கணுன்னா எப்போ வேணாலும் வைக்கலாம், எந்த டைம் வேணாலும் வைக்கலாங்க. நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்தா கூட, பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் உடனே கூட இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். என்னோடய சேனலில் எப்போவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருங்க. நன்றி, வணக்கம்.